நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எல்லாமே இந்தியா சம்மந்தப்பட்ட செய்தி தான் நண்பர்களே. முழு வீடியோவை வந்துட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று ஒரு பத்திரிகைக்கு சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் மேற்கோள் காட்டிக்கிறேன். கார்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிகை, பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, ரொம்ப பிரபலமான பத்திரிகை. அவங்க வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க, சில நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 நபர்கள், இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட 20 நபர்கள், பாகிஸ்தானில் இருந்த நபர்களை வந்து இந்தியாவினுடைய உளவு அமைப்பு வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 2020 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பேர்த்தை வந்து நம்மளுடைய RNAW அமைப்பு வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது, உங்க எல்லாத்துக்குமே வந்து புரியும். அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களாக நம்ம நிறைய பேசி வந்துட்டு இருந்தோம் நண்பர்களே. சரி, இது இந்த செய்தி ஒரு பக்கம் வந்திருக்க. இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து News18 ஹிந்தி சேனலுக்கு பேட்டி அளிச்சதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அந்த சதி திட்டத்தை செஞ்சுட்டு திருப்பி பார்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டு அவங்க போனாங்க அப்படின்னா அங்கேயும் போயிட்டு வந்துட்டு நாங்கள் அந்த பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து உண்மை மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களை எலிமினேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாமே வந்துட்டு இதோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ, அவர் சொல்கிறதோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய அந்த கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் அவங்க வந்து இப்போ ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மைதான். பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய டெரர் ஆக்டிவிட்டீஸை கணிசமாக குறைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும், இந்தியாவுக்கு எதிராக ப்ராக்சி வர பெரிய அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா. ஆனால் இப்போ நிலைமை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய டிஃபென்ஸ் பாலிசி ஃபஸ்ட்டு, அதை வந்து பாகிஸ்தான் வந்து அதை பார்த்து பாகிஸ்தான் வந்து நிறைய விஷயங்கள் செய்வதற்கு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்துட்டு இருக்கு. மூணாவது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறும். திடீர்னு வந்துட்டு அமெரிக்கா அப்படியே ஃபேவரபுளாக வந்துட்டு கிள்ளி விடுவாங்க பாகிஸ்தானை, அது வேறு. ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய அந்த ப்ரெஷர். ஸோ இந்த மூணு விஷயம் இருக்கிறதுனால பாகிஸ்தான் ரொம்பவே அடக்கி வாசிக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத இயக்கங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னா கூட, ஒரு சிலர் வந்து தனிச்சியாக செயல்பட்டால் கூட அதை வந்து பாகிஸ்தான் ஆர்மி கண்ட்ரோல் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வேணாம்ப்பா, இப்போ வந்து நிலைமை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. POK சம்மந்தமாக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை இந்தியாவோடு இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்துட்டு பண்ணுவாங்க, போராட்டத்தை வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க நிறையா டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே வந்து அவங்க பண்ணது உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். எங்களை வந்து இந்தியாவோட இணைச்சிருங்க, முயற்சி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்தினதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அருணாச்சல் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அருணாச்சல் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் ஒரு பதில் சொல்லிக்க நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு மீடியாவில் எலெக்ஷன் டைம்னால. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு இந்தியாவினுடைய இடத்த வந்துட்டு சீனா கைப்பற்றிட்டாங்க, நம்ம அங்கே நிறையா பகுதியில் வந்துட்டு லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேம்பெயின்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இப்போ ஒரு பேசுபொருளாக இருக்குது. 1962 அப்புறம் அருணாச்சலில் வந்து எந்த பகுதியுமே கேப்சர் பண்ணலை. இன்ஃபேக்ட் அருணாச்சலை பொறுத்த வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ண பகுதியவே வந்துட்டு அவங்க விட்டுட்டு ஆயிட்டாங்க. ஆனால் இப்போது என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லடாக்கில் வெஸ்டர்ன் சைடில் வந்து டெப்சாங் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நம்ம பேட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம், முதல்ல பேட்ரோலிங் ரைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருந்தது. இப்போது சீனா வந்து நம்ம அந்த பகுதிக்குள்ளே போகக்கூடாத மாதிரி, நம்மளை போகக்கூடாத மாதிரி நம்மளுடைய பேட்ரோலிங் ரைட்ஸை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ டெப்சாங் பிளைன்ஸில் வந்துட்டு பேட்ரோல் பண்ணலை. ஸோ அப்போ டெக்னிக்கலி இந்த விஷயம் எப்படி மாறிடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா வந்து நம்மளுடைய இடத்த வந்துட்டு அபகரித்த மாதிரி வந்துட்டாருது டெப்சாங் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, டெப்சாங் பிளைன்ஸ் வந்துட்டு அந்த இஷ்யூ இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும், அதனால தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு இருக்கு. ஸோ சீனா கிட்ட அந்த டெப்சாங் பிளைன்ஸ் அப்புறம் டெம்சாக் செக்டார், ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பேசி இந்தியா சுமூகமான தீர்வு காணுவதற்கு வந்துட்டு இப்போ முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து சீனா கிட்ட நிலத்தை இழந்தோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டெப்சாங் பிளைன்ஸில் நம்மளுடைய பேட்ரோலிங் ரைட்ஸை வந்துட்டு நம்ம இழந்திருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த பேங்காங் ஸோ ஏரி பக்கம்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஃபிங்கர் 6, ஃபிங்கர் 8 வரைக்கும் வந்து நம்ம பேட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சைனா அந்த பஃபர் ஜோன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு ஃபிங்கர் 4க்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளை இது பண்ணிட்டாங்க. ஃபிங்கர் 4லேருந்து ஃபிங்கர் 6 வரைக்கும் வந்துட்டு யாருமே பேட்ரோல் பண்ணுறதில்ல, அவங்களும் வந்துட்டு வர்றதில்ல, நம்மளும் போகிறதில்ல. ஆனால் டெக்னிக்கலி நம்மளுக்கு தான் வந்துட்டு நிறையா பகுதி வந்து
கட் ஆஃப் ஆயிருக்கு. நம்மளுடைய ஆடு மேய்க்கிறவங்க அந்த கிரேசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவங்க போய்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ போக முடியல. யால்வான்லேயே அதே மாதிரி ஒரு பஃபர் ஜோன் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். சைனா வந்து லடாக்ல டெக்னிக்கலி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு சினாரியா தான் வந்துட்டு இப்போ கிரியேட் ஆயிருக்கு நண்பர்களே. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வரேன். நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசினது சம்மந்தமாக வந்துட்டு நான் இப்போ பேசினேன். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த எசென்சியல் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறையா சலுகைகள் வந்துட்டு வழங்குறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதே வந்துட்டு கிடையாது, எக்ஸ்போர்ட் பேன் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ மாலத்தீவுக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கப்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த அத்தியாவசிய பொருட்கள் வந்து இந்த வரப்போகிற நிதியாண்டில் 24-25 இந்த நிதியாண்டுக்கு மாலத்தீவுக்கு அதிகமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா வந்து அப்ரூவல் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க. இதற்கு மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா மாலத்தீவு உறவு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு உறவாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்துட்டு விரிவாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரைஸ், சுகர், அப்புறம் வந்து வெங்காயம் ஆனியன், அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் வந்து தால், அப்புறம் வந்து அவ்வளோதான், பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு. ஸோ இது வந்து 5% நம்ம இனிமேல் இந்த வருஷம் வந்துட்டு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு வந்து நம்ம நாட்டிலிருந்து அரிசி, சர்க்கரை, அப்புறம் வந்து ஆனியன், வெங்காயம் வந்துட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பேன் வந்துட்டு வச்சுருந்தோம். அந்த சமயத்தில் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவுக்கு இந்த அத்தியாவசியமான பொருட்களை வந்துட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம மாலத்தீவு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக, நெய்பர் ஃபர்ஸ்ட், அண்டை நாடு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம் இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவினுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே பூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அந்த ஆற்று மணல், ரிவர் சாண்ட், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான அந்த கற்கள், அது வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கோட்டாவையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 25% வந்துட்டு அதிகப்படுத்தி இருக்கிறோம். அந்த 1,00,000 மெட்ரிக் டன் வந்துட்டு இந்த பொருட்கள் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்னமும் மாலத்தீவில் வந்து நம்ம பிரயோகிச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஸோ அன்பால் வந்துட்டு எல்லாருமே அரவணைச்சு நம்ம பக்கம் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மாலத்தீவு வந்து நன்றி விசுவாசத்தோடு வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது கேள்விக்குறி தான். இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மூயிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக சீனா பக்கம் வந்துட்டு தாவிட்டார். நம்மளுக்கு எதிராக வந்துட்டு டோட்டலாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போது இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கியினுடைய ஒரு ஆர்ம்டு ட்ரோனை வந்துட்டு அவர் கொண்டு வந்துட்டார். இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டு இங்கே ஏற்பட்டதே வந்துட்டு கிடையாது. பட் மாலத்தீவு வந்துட்டு இப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்துட்டு சொல்லுங்கள். மாலத்தீவுக்கு நம்ம இந்த கோட்டாலாம் கொடுத்து அத்தியாவசிய பொருட்களை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான பொருட்களை வந்துட்டு நம்ம இவ்வளோ ஏற்றுமதி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆற்று மணல் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்துட்டு பெரிய அளவுக்கு எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் நிறையா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், ஏன்னா இல்லாட்டி நம்மளுடைய ஆறே வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிடும், முன்ன மாதிரி இருக்காது அப்படின்ற நிலைப்பாடு கொண்டவங்க தான் எல்லாருமே. எனக்கும் அந்த ஒப்பீனியன் தான் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம வந்து ஆற்று மணல்லாம் மாலத்தீவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணணுமா, 25% வந்துட்டு அது இன்னும் அதிகமாக வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? தேவையில்லை. நம்மளுடைய ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு பாதுகாத்துக்கணும் நண்பர்களே. ஸோ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து 4 ஃப்ரிகேட்ஸ் வாங்குவதா வந்துட்டு முடிவு பண்ணாங்க. ஃப்ரிகேட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சைஸில், டெஸ்ட்ராயருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல். ஸோ இதில் 2 வந்து ரஷ்யா கிட்ட இருந்து டேரெக்டாக வாங்குறது, 2 வந்து ரஷ்யாவினுடைய அசிஸ்டன்ஸில் இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2018 ஒரு டீல் வந்துட்டு போட்டாங்க. போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றது, அந்த டீல் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னமும் அந்த 4 வார்ஷிப்ஸையும் நம்மளால் இண்டெக்ட் பண்ண முடியல. அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 ஃப்ரிகேட்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து டேரெக்டாக நம்ம வாங்க வேண்டியது ஆல்ரெடி 2 வருஷம் டிலே. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த உக்ரைன் ரஷ்யா வார்னால நம்மளால் அந்த ஃப்ரிகேட்ஸுக்கு பேமெண்ட் வந்துட்டு பண்ண முடியல. நம்மகிட்ட டாலர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் டாலரில் வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியல. அந்த மெக்கானிசம் எப்படி பைபாஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டு இருக்கு. ரஷ்யா வந்து நம்மகிட்ட இருந்து ருபீஸில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வாங்க மாட்டாங்க. சைனாவினுடைய கரன்சியில் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சைனீஸ் கரன்சியை பெரிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம யுவானை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுஏஎனுடைய அந்த திர்ஹாம்ஸ், அப்புறம் வந்து நம்மளுடைய ருபி, இதை வச்சு தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் செப்டம்பர் மாதம் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷிப் வந்துட்டு நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 2வது ஃப்ரிகேட் வந்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க.
இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃப்ரிகேட்ஸ் அது ஏன் இன்னும் கம்ப்ளீஷன் ஆகலை அப்படின்னா, அதனுடைய அந்த கட்டுமானம் இன்னமே முழுசாக முடிவடையலை அப்படின்னா, சப்ளை செயின் இஷ்யூஸ் நிறையா பொருட்கள் வந்துட்டு வர வேண்டியது ரொம்ப காலதாமதமாக வந்துட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இந்த ஃப்ரிகேட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் டர்பைன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனில் தயாரிக்கப்படுறது. உக்ரைன் வந்து ஷிப்பினுடைய அந்த கேஸ் டர்பைன்ஸ் அப்புறம் வந்து டேங்க்ஸினுடைய அந்த இன்ஜின்ஸ் தயாரிக்கிறதுல ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்க. அவங்க அதில் வந்து ரொம்பவே இண்டஸ்ட்ரியலைஸ்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில வந்து ட்ரேட் டோட்டலாக வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் கிட்ட இருந்து தான் அந்த கேஸ் டர்பைன்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தேர்டு கண்ட்ரியின் மூலமாக இன்னொரு நாடோட உதவியோட நம்ம அந்த கேஸ் டர்பைன்ஸை உக்ரைன் கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுக்கே வந்துட்டு நம்ம படாத பாடு போட்டுட்டோம். இப்போ வெளிப்படையாக வந்துட்டு ஒரு கருத்து வந்துட்டு நான் சொல்கிறேன், இந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணிட்டோம். இனிமேல் ரஷ்யா நம்மளுடைய பிரைமரி டிஃபென்ஸ் பார்ட்னராக இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நம்ம வந்து ஃப்ரான்ஸ் பக்கம் தான் பெரிய அளவு டிவியேட் ஆகி போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் மேக் இன் இந்தியா அந்த விஷயத்தை நோக்கி வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. ஏன்னா ரஷ்யா கிட்டிருந்து வாங்குவது வரும் காலத்தில் மிக சிரமமாக வந்துட்டு இருக்கோம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிஞ்சிட்டா கூட முன்ன மாதிரி நிலைமை வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. மூணு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லாஸ்ட் ரெண்டு ரெஜிமெண்ட் இன்னமும் வந்துட்டு நம்மளுக்கு ரஷ்யா டெலிவர் பண்ணலை. அதனுடைய அந்த டெலிவரியும் வந்துட்டு இந்த சாங்ஷன்ஸ்னால பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தை, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்து இன்னமும் ரொம்பவே பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும், எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும். வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.